கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அழைக்கிறார். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தஞ்சை திலகர் திடலில் அலைகடல் என வாரீர். நாள் பிப்ரவரி 29. இங்கனம் திருச்சி புல்லட் ஜான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பாராட்டிய பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமியையும் பாராட்டி இருக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் என்ஜிஓ காலனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் நம்முடைய அம்மாவை பற்றியும் சிறப்பான ஆட்சி செய்தார்கள். அவர்கள் இல்லாமல் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு இல்லாமல் அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டினார்கள். உள்ளபடியே அதை நாம் பாராட்ட வேண்டும். அவருக்கு சில சரியான செயலை அவர் செய்திருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி பாராட்டுகின்ற பொழுது அடுத்த முதலமைச்சராக இருந்து 4 வருடம் 3 மாதம் ஆட்சி செய்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை பாராட்டியிருந்தால் சரியான அளவுகோலாக இருந்திருக்கும். இல்லைன்னா தவறுனா அவர் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லியிருக்கணும். சரியில்லைன்னு சொன்னாக்கா நம்முடைய எடப்பாடியார் காலத்தில் என்னென்ன பாராட்டி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியாரை நரேந்திர மோடி அவர்கள் எப்படியெல்லாம் பாராட்டினார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கிறது. அவர்கள் கொரோனா காலத்தில் கொரோனா பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன உதவி செய்தார்கள், வீடு வீடாக ரேஷன் அரிசி கொடுத்து பணங்களை கொடுத்து மக்களை துன்பமெல்லாம் காத்து மேற்கொண்டு கொரோனா பரவாமல் தடுத்து சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தியதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக எல்லா முதலமைச்சரும் பேசுகின்ற பொழுது நம்முடைய எடப்பாடியாரையும் பாராட்டியவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். அவர் அதை அன்னைக்கு நேற்று சொல்லும்போது அதையும் பாராட்டியிருந்தார்னா நடுநிலையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய மோடி ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது அவரது திருக்கரத்தால் இத்தனை வருடமும் அவர்கள் ஆண்டு 4 வருடம் 3 மாதத்தில் இந்தியாவிலே சிறந்த மாநிலம், சிறந்த ஆளுமை மிக்க முதலமைச்சர், ஆளுமை மிக்க நாடு தமிழ்நாடு என்று சொல்லி பட்டத்தை கொடுத்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இவைகள் எல்லாம் கோடித்து காண்பித்து அன்றே நான் பாராட்டினேன். அவரும் சிறப்பாக ஆட்சி செய்தார் சொல்லிதான் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். என்ன காரணத்துக்கு விட்டுருக்காருன்னு தெரியல. அதை பத்தி இன்னைக்கு ஊடகங்கள் பல்வேறு விஷயமாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அது என்ன விளைவுகள் என்னங்கிறத பத்திரிகைகள் வர செய்திகள் இந்த நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா விளக்கங்கள் தெரியும். ஆனால் நம்முடைய ஆதங்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை பாராட்டிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இந்த இரண்டு பேருடைய கலவையாக உருவமாக சிறந்த ஆட்சி நடத்துகிற எடப்பாடியார் அவர்களையும் பாராட்டி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அழைக்கிறார். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தஞ்சை திலகர் திடலில் அலைகடல் என வாரீர். நாள் பிப்ரவரி 29. இங்கனம் திருச்சி புல்லட் ஜான்.